ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ்ஸா நம்ம சேனல்க்கு உங்களை என்ன வரைக்கும் நம்ம சேல் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுசிங்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நம்ம அட்மிஷன் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படி அட்மிஷன் ஹெல்ப் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுங்க உங்களுக்கான தேவைகள் நிறைவேற்றப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம ஏற்கனவே வந்து ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே நம்ம சொல்லவே கிடையாது என்ன உண்மை நிலைமை என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா படி என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வரைக்கும் நமக்கு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூக்கு தான் என்ன பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஆறு சீட்டும் தனியார் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறாயிரம் சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் சரியா இப்போ இருக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டுக்கும் சேர்த்து எத்தனை பேர்த்த கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி சாரி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபது பேர் என்ன்கா சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சரியா அப்போ நமக்கு இருக்கிற சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாயிரம் சீட்ஸ் தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டில் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடுச்சுன்னா சப்போஸ் ரெண்டு ரவுண்டில் ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பசங்களும் இந்த சீட்ஸ் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைவு ஆனால் எல்லா பேர் எடுத்துருவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல காலேஜ் கிடச்சா மட்டும்தான் எடுப்பாங்க மீதி வேலை என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் யாருக்கு வந்து அரசு கல்லூரியில் இடம் கிடைக்கும் இது வந்து அடுத்த கொஸ்டின் சரியா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இரநூறு சம்திங் சீட்டு தான் என்ன எனக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கே நீங்களே என்ன பண்ணலாம் முடிவு பண்ணலாம் நமக்கு வந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபது பேத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி சம்திங் சீட்ஸ் வந்து என்ன பண்ண எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணுறேன் கொஸ்டின் மார்க்கை என்ன பண்ணுறேன் கொடுத்துறேன் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து தனியார் கல்லூரிகள் நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீட் இருக்க வாய்ப்பு இருக்குது ரவுண்ட் த்ரீக்கும் ரவுண்ட் ஃபோருக்கும் சரியா அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் மூலயமா போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் லாஸ்ட் இயர் வந்து வந்த வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட சொன்ன ரிவ்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சார் கவுன்சிலிங் மூலயமா போனாலும் அதே தான் சார் வாங்குறாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனாலும் அதே தான் சார் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலுக்கு பசங்க வந்து சீட்டு எடுத்துகிட்டு ஆனால் என்ன பண்ணல போய் என்ன பண்ணலன்னா க தனியார் கல்லூரிகளை என்ன பண்ணல பசங்க வந்து ஜாயின் பண்ணலை அந்த பசங்க எல்லா பேரும் நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ கவுன்சிலிங் தான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்ளை பண்ணி வச்சு அதை ட்ரை பண்ணியிருந்தாங்க சரியா அதனால் இந்த மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது நீங்கள் வந்து போயிடக்கூடாது நல்ல காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரைவேட் காலேஜ்லேயே நல்ல காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து கால் வரும் அந்த கால் வந்துச்சுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க இல்லாட்டி என்ன பண்ண போகிறீங்க விட்ற போகிறீங்க யாரோ ஒரு என்ன பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் கேட்டீங்க சார் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணோம்னா நம்ம வந்து என்ன கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் கவுன்சிலிங்கை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வரும்போது நீங்கள் பேசிட்டு அவங்களுக்கு மூலிமா என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அவங்க ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு அது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அட்மிஷன் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ரவுண்ட் த்ரீயும் ரவுண்ட் ஃபோர் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இப்பயே என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆணித்தரமாக ரவுண்ட் த்ரீயும் ரவுண்ட் ஃபோரும் நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாது சொல்லிட முடியாது வேக்கன்சி லிஸ்ட்டை பொறுத்து தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோரும் நடக்குமா நடக்காதான்னு சொல்ல முடியும் இதுதான் உண்மையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அதை இதை நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்குங்க சரியா நான் வந்து உங்களுடைய நெகட்டிவ் ஐம்பத்தெட்டாயிரம் ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெகுஸ்டர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ நடக்கும் ஆனால் வேக்கன்சி இருந்தால் தான் நடக்கும் அப்படிங்கறத நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்